Very good morning and welcome to the show, Doctor on Call. Over Nalame, Arogim Sar the Kelvigal, and we learn the body call panicate jetriking and Vagal income in a call panalam. In Nikining a cake code and it, Arogim Sar the Kelvigalukum, the Likataka, RJR Murthumal, Doctor Devi Saravanya, and Mukudan Chirkanga. Welcome, ma'am. Wanakam. பொதுவா வலி அப்படினு சொல்லும்போது வந்து தலைவலி ஒரு பெரிய பங்கு வகிக்குது எல்லாரும் ஜெனரலா சொல்லுது தலைவலிக்குது அப்படினு சொல்வாங்க பட் உண்மையிலே சீரியஸான தலைவலி இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதோட உபாதை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு குறிப்பா மைக்ரேன் ஒற்றை தலைவலி இருக்கவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனோட இருப்பாங்க அந்த தலைவலி வந்துருச்சுன்னா நார்மலா மத்தவங்க கிட்ட பேசுறது கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும் அந்த ஒற்றை தலைவலி எப்ப வரும்னே சொல்ல முடியாது எப்ப வேணா வரலாம் ஆனா அது கியூர் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மருந்துகள் நிச்சயம் எடுத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கண்டினியூஸா பெயின் கில்லர் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மைக்ரேனை இயற்கையா நம்ம குணப்படுத்த முடியுமா இந்த ஒற்றை தலைவலி எதனால ஏற்படுது அதை பத்தி சொல்லுங்க இப்போ நிறைய பேர்த்துக்கு பிரச்சனையா இருக்கிறது தலைவலி தலைவலி வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு தீர முடியாத ஒரு ப்ராப்ளமா இருக்கு தலைவலி வந்துருச்சு அப்படின்னா பெயின் கில்லர் எடுத்துதான் குறைக்கிற மாதிரி நிறைய பேரோட லைஃப்ல இருந்துட்டு இருக்கு எவ்வளவு நாள் தான் பெயின் கில்லர் எடுத்துட்டே இருக்க முடியும் அப்படின்ற கேள்வியும் இருக்கு அதே மாதிரி பெயின் கில்லர் வந்து பல நாள்களா பல வருடமா எடுத்து நம்மளுக்கு வேற ஏதாவது பக்க விளைவுகள் நம்மளுக்கு வந்துடுமோ அப்படின்ற பயம்தான் நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கு அப்போ இப்படிப்பட்ட தலைவலி நம்மளுக்கு பெயின் கில்லர் இல்லாம தலைவலியே நம்மளால வந்து சரி செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வருத்தத்துல இருப்பாங்க ஆனா அப்படி கிடையாது பெயின் கில்லர் இல்லாம தலைவலியை நம்ம வந்து ஈஸியா நம்ம சரி பண்ணிடலாம் தலைவலி வந்து ஃபர்ஸ்ட் சாதாரணமா பிளைண்டா வந்து தலைவலி நம்மளுக்கு வந்து எந்த வலி அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணாம நார்மலா நம்மளுக்கு தலைவலிக்குதா தலையில பெயின் இருக்கா எடுத்து ஒரு மாத்திரையை போட்டு தலைவலியை சப்ரஸ் பண்ணிட்டு அடுத்த ஒர்க்குக்கு நம்ம ஷெட்யூல் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க பட் அந்த தலைவலி வந்து நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றங்கள் நம்மளுக்கு நடக்கிறதுனால தான் தலை நம்மளுக்கு வலிக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம உணரணும் அந்த தலைவலி என்னென்ன காரணங்கள்னால வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மோஷன் டைட்டாக போகும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு தொடர்ந்து தலைவலி அப்பப்போ அவங்களுக்கு வலி ஏற்பட்டே இருக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமை சரி பண்ணால் மட்டும்தான் அந்த தலைவலி வந்து பூரணமாக நம்மளுக்கு சரியாகும் திரும்ப வராமல் இருக்கும் அப்படி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நம்ம சரி பண்ணாமல் இதுக்கு பெயின் கில்லர் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது எப்போ நம்மளுக்கு சரியாகும் சரியாகவே செய்யாது அந்த டைம் நம்மளுக்கு தலைவலி நம்மளுக்கு போகிற மாதிரி இருக்கும் பட் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு வயிற்றில் நம்மளுக்கு வாயு சேர்ந்துட்டே இருந்துச்சு பசியின்மை இருந்தது அதே மாதிரி நம்மளுக்கு குடல் வறட்சி ரொம்ப காணப்பட்டது அப்படின்னா தலைவலி பர்சிஸ்டண்டாக நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இதை வச்சுட்டு தான் ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க ஒரு வருஷமா இருக்குது ரெண்டு வருஷமா இருக்குது அஞ்சு வருஷமா இருக்குது தலைவலி வந்துச்சுனாவே நான் மாத்திரை தான் போடுறேன் நான் இதுக்கு வேறு சொல்யூஷனே கிடையாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்போது நம்மளுக்கு மலபந்தத்தினால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நம்மளுக்கு தலைவலியை வந்து நம்ம செரிமானத்தன்மை சரி செஞ்சு நல்லா மோஷன் நல்லா நீட்டாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேற்றினா மட்டும்தான் இந்த தலைவலி சரியாகும் இப்போ இந்த மாதிரி இதுக்கு வந்து எங்களுடைய மருத்துவமனையில் வந்து லாக்ஸேட்டிவ் கொடுத்து இந்த ப்ராப்ளம் வந்து கரெக்டாக கியூர் பண்ணி கொடுத்துட்றோம் நார்மலாக இந்த மாதிரி பிரச்சனைக்கு லாக்ஸேட்டிவ் கொடுத்து நம்மளோட டைஜஷனை நல்லா நம்ம தூண்டி விட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு மலம் தடைப்படுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு தலைவலி வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாகி வந்துடும் இதுக்கு நம்ம பெயின் கில்லர் போட்டோம் அப்படின்னா ஒரு போதும் தீராது திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும் ஸோ மோஷன் தடைப்படுறதுனால ஒரு காரணத்தினால நம்மளுக்கு தலைவலி ஏற்படுது அதே மாதிரி தலையில் வந்து நம்மளுக்கு நீர் கொதிப்பு இரத்த கொதிப்பு இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்படுறதுனாலையும் நம்மளுக்கு தலைவலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து தலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷரு அதே மாதிரி தலையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் ப்ரெஷர் அதே மாதிரி பிளட்டு நம்மளுக்கு நிறையா தலையில் இரத்த நாளங்கள் வழியாக போகுது பார்த்தீங்களா அதோடைய ப்ரெஷர் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு ஹெட்ஏக் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அப்போது இந்த மாதிரி இதுக்கெலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு கீழா நெல்லி இருக்குது பார்த்தீங்களா அந்த கீழா நெல்லி வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கிட்டு அது எவ்வளோ தூரம் நம்மளால் வந்து ஒரு வாய் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒரு வாயில் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் நம்ம வாயில் கொள்ளுதோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு அது நல்லா சியூ பண்ணி அதோடைய சார் அதோடைய எசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது நல்லா நல்ல கசப்பு தன்மை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதை நம்ம சாப்பிட்டு நம்ம மென்று அதோடைய சாரை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நல்லா மென்று ரொம்ப இருக்கக்கூடிய சக்கையை மட்டும் நம்ம துப்பிடலாம் அந்த சார் எசன்ஸை மட்டும் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இந்த தலைவலி நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு தலையில் வந்து நீர் கோர்க்கிறதுனால தலைவலிகள் வந்து நிறைய பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிக்குது
சாதாரணமாக தலையில் வந்து நீர் கோர்க்கிற ப்ராப்ளம் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும். சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் தலைவலி, தலைபாரம் எல்லாமே இருக்கும். அது வந்து நம்ம நீர்க்கோவை பிரச்சனையினால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தலைவலி இருக்கும். சாதாரணமாகவே நீர் அடியில் நம்மளுக்கு தலையில் கோர்க்கிறதுனால, நீர் வந்து நம்மளுக்கு தலையில் கோர்க்கிறது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்கல்லுக்கும் நம்மளுடைய மேல் ஸ்கின்னுக்கும் தலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல்ப் ரீஜியன் அந்த ஸ்கின்னுக்கும் இடையில வந்து ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்கல்ல வந்து நம்மளுக்கு லைட்டாக சின்ன சின்ன கர்வேச்சர்ஸ் மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கும். அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு நீர் வந்து நம்மளுக்கு உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். இது எந்த காரணத்தினால நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தலையில் அதிகமாக அழுக்கு சேர்றதுனால. அதே மாதிரி நம்மளுக்கு தலையில் வந்து வேர்த்துட்டு இருக்கப்போ நம்ம வந்து எண்ணெய் வச்சுருவோம், அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து வேர்வை ஃபுல்லாக நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு அடங்க ஆரம்பிச்சிரும். அது கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஸ்கின் வழியாக நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சிரும், நீர் எல்லாமே கோர்க்க ஆரம்பிச்சிரும். இந்த ஒரு காரணத்தினாலையும் தலைவலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ இதை நம்ம கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த தலைவலி நம்மளுக்கு தீரும். அது இல்லாமல் நம்ம மருந்து மாத்திரையை நம்ம போட்டோம் அப்படின்னா தலைவலி வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும், சரியாகாது. அந்த நீர் ஃபுல்லாக நல்லா வெளியே எலிமினேட் ஆகிறதுக்கு நம்ம முறையான வைத்தியம் பண்ணணும். அதே மாதிரி தலையில் அந்த ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கக்கூடிய நீர் நம்மளுக்கு வந்து வெளியேற்றுறதுக்கு மருத்துவம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துக்கணும். இது சித்த மருத்துவத்தினால மட்டும்தான் அது முடியும். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சுக்கு மிளகு திப்பிலி இந்த மாதிரி அக்ரஹாரம் அதிமதுரம் இந்த மாதிரி மூலிகைகள்னால நம்மளுடைய உடம்புல வந்து லைட்டாக நம்மளுக்கு வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்து அந்த தண்ணி எல்லாத்தையும் நம்மளுக்கு எவாப்ரேட் பண்ணி நம்மளுக்கு வெளியேற்றுது, இல்லாட்டி நம்மளுக்கு வந்து நாசி மூலமாக நம்மளுக்கு நீர் மூலமாகவும் நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுருது. ஸோ இந்த மாதிரியான வெளியேற்ற முறையான மருத்துவம் பண்ணால் மட்டும்தான் இந்த பிரச்சனையினால ஏற்படக்கூடிய நீர் வந்து நம்மளுக்கு தேக்கத்தினால ஏற்படக்கூடிய தலைவலி வந்து நம்மளுக்கு சரியாகும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நைட் வந்து சரியான காற்றோட்டம் இல்லாத இடத்துல வந்து படுத்து தூங்குறாங்க அப்படின்னா விடிய காலையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தலைவலி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். நைட் வந்து சரியாக காற்றோட்டம் இல்லாமல் இல்லாட்டி ரொம்ப அடைப்பட்ட ரூம்குள்ளே படுத்துருக்கிறதுனால ஏர்சர்குலேஷனே இல்லாத ரூமில் படுத்துருக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே விடிய காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு விதமான தலைவலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னா, பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை வந்து நம்மளுக்கு குறைவதனால ஏற்படக்கூடிய ஒரு தலைவலி. அப்போது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே மாத்திரை எடுத்து போட்டுறக்கூடாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியே போய் நல்லா காற்றோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்தோம், அங்கே நம்ம உலாவிட்டு வந்தோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த தலைவலி வந்து நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பசி ரொம்ப அதிகமாகி அதை வந்து கட்டுப்படுத்தி வச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ஆசிட் செக்ரீஷன்ஸ் நம்மளுடைய இறைப்பையில் வந்து நம்மளுக்கு உணவு இல்லாதப்போ நம்மளுக்கு விழுகும்போது நம்ம வயிற்றில் சாதாரணமாக தரையில் ஆசிடை ஊற்றினோடனே மேலே நம்மளுக்கு ஆவி மாதிரி தான் நம்மளுக்கு எலும்பி வரும். அதே மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ளே நம்மளுக்கு வந்து உணவு இல்லாதப்போ நம்மளுக்கு ஹெச்சிஎல் ஆசிட் அந்த அமிலம் வந்து நம்மளுக்கு சுரந்து வந்து நம்ம வயிற்று பகுதிகளை விழுறப்போ அதுவும் ஒரு விதமான ஆவி ஹீட் மாதிரி நம்மளுக்கு மேலே எலும்பி போய் நம்மளுக்கு கபாலத்தில் தாக்கி கபாலத்தில் வலிகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். இதனாலையும் நம்மளுக்கு தலைவலி நம்மளுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி, இப்போது லேடிஸ்க்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுனால தலைவலி கண்டிப்பாக வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு டிலேடு பீரியட்ஸை சரியாக போகாமல் பீரியட்ஸ் வந்து சரியாக வராமல் நம்மளுக்கு உடம்புக்குள்ளே நம்மளுக்கு இருந்தது அந்த கழிவு பொருட்களின் தேக்கத்தினாலையும் நம்மளுக்கு தலைவலி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு விதமான உடம்புல அதிக சூடு வந்து உற்பத்தி ஆகிறதுனாலையும் நம்மளுக்கு தலைவலி வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. பாடி ஹீட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு தலைவலியை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம கண் மண்டலத்தில் நம்மளுக்கு போகக்கூடிய நரம்புகள் அது ஏதாவது நம்மளுக்கு தாபிதமானாலோ அது ஏதாவது நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆனாலோ நம்மளுக்கு தலைவலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அதே மாதிரி கண் நரம்பில் வந்து சூடு ரொம்ப அதிகமாக ஏறினதுனாலையும் கண் நரம்புகள் வந்து நம்மளுக்கு தளர்ச்சி அடைஞ்சு நம்மளுக்கு தலைவலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கண் பார்வையில் நம்மளுக்கு ஏதாவது கோளாறுகள் வந்து இருந்தாலோ, கண் பார்வையில் நம்மளுக்கு வந்து டிஃபெக்ட் ஏதாவது இருக்கோ, தூரத்து பார்வை இல்லாட்டி கிட்டத்து பார்வை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உத்து ஒரு பொருளை வந்து ரொம்ப நேரம் நம்மளால் கவனித்து பார்க்க முடியாது, அதே மாதிரி சிறிது நேரம் நம்ம வந்து ஒரு புக்கு வந்து நம்ம ரீட் பண்ணால் கூட நம்ம கண் எல்லாமே சோர்வடைகிறது,
கண் ஒரு மாதிரி வலிக்கிறது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்னாலையும் நம்மளுக்கு வந்து தலைவலி நம்மளுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக நம்ம கண்ணுக்கு வந்து நம்ம கவனித்தா மட்டும்தான் தலைவலி சரியாகும். அதே மாதிரி கண் மண்டலத்தில் நம்மளுக்கு பாஸ் ஆகக்கூடிய அந்த நரம்புகள் நம்ம வலிமையாகிற மாதிரி மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி தலைவலி வந்து பூரணமாக குணமடையும். அப்படி இல்லாட்டி பேஷண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி 5 வருஷமோ 10 வருஷமோ தலைவலி எனக்கு இருந்துகிட்டே இருக்குது, தீரா தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ உடம்புல வந்து அதிக உஷ்ணத்தினால சூட்டுனால வரக்கூடிய தலைவலின்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம பாடியில் பித்த நீர், பித்தம் லெவல், நம்ம பயல் செக்ரேஷன் எல்லாமே நம்மளுடைய பிளட்டில் வந்து நம்மளுக்கு அதிக அளவில் நம்மளுக்கு கலக்கிறதுனால உடல் உஷ்ணம் நம்மளுக்கு ஏற்பட்டு நம்மளுக்கு தலைவலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு வந்து வாமிட்டிங் வந்து நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்கும். வாமிட் எடுத்தால் மட்டும்தான் அந்த தலைவலி நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. பேஷண்ட்ஸ் வந்து சரியாக தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வாய் ஒமட்டல் இருக்கும், ஒரு மாதிரி வாயில் வந்து அதிகமாக நீர் வந்து ஊறுற மாதிரி இருக்கும், தலை பாரம் இருக்கும், குனிஞ்சாலே தலை ஒரு மாதிரி பாரம் இருக்க மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த தலைவலி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க வாமிட் எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு தலைவலி வந்து இருக்கும். ஒரு சில பேர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிக யோசனை, ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்து நம்மளுக்கு மூளைக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப யோசிக்கிறோம் அப்படின்னாவே மூளை மழுங்கி போனால் மட்டும்தான் நம்மளுக்கு தெளிவான சிந்தனைகள் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வராது. அப்போ ரொம்ப யோசிக்கிறதுனாலையும் மேற்கொண்டு மூளைக்கு வந்து நம்ம ப்ரெஷர் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம ஏதாவது நம்ம வந்து இன்னும் நம்ம திங்க் பண்ணி அதுக்கு ரெஸ்ட் கொடுக்காமல் நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு தலைவலி நம்மளுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னாலையும் நம்மளுக்கு தலைவலி நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சைனசைட்டிஸு, தலையில் வந்து நீர் கோர்க்கிறதுனால நம்ம முகப்பகுதிகளில் நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கன்னத்து குழிகளில் வந்து நம்மளுக்கு நீர் கோர்க்கிறதுனால, கண் குழிகளில் நீர் கோர்க்கிறதுனால, நெத்தி குழிகளில் நீர் கோர்க்கிறதுனால, அதே மாதிரி தலையில் உள்பகுதிகளில் வந்து நம்மளுக்கு கேப்ஸ் இருக்கும், சைனஸ் மாதிரி நம்மளுக்கு இருக்கும், அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து நீர் வந்து நம்மளுக்கு தேங்கிட்டு நம்மளுக்கு பிளாக்ஸு, மூக்கில் வந்து நம்மளுக்கு பாலிப்ஸ் ஏதாவது நம்மளுக்கு ஏற்படுது, இல்லாட்டி சைனஸ் வந்து நம்மளுக்கு ட்ரெயின் ஆகி வரக்கூடிய பாதைகளில் வந்து பாலிப்ஸோ அடைப்புகளோ நம்மளுக்கு ஏதாவது ஏற்பட்டுது அப்படின்னா உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு அந்த மியூக்கஸில் வந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஃப்ளூயிடு வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு அடைச்சிக்கும், அது வெளியேறாத தன்மையினாலையும் நம்மளுக்கு தலைவலி நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்குது. மேலும் ஒன்று ரெண்டு காரணங்கள்னால தலைவலி உருவாகும், அதை வந்து தொடர்ந்து நம்ம பார்ப்போம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் கலைச்செல்வி. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? நான் இங்க திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? அம்மாவுக்கு கேட்கணும். அம்மாவோட வயசு? அம்மாவுக்கு ஒரு 48 வயசு இருக்கும். ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க, உங்க கேள்வி என்ன? வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மாவுக்கு ஒரு 3 வருஷமா மூட்டு வலி இருக்கு. சரிமா, வெயிட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கிறாங்க, ஆனா மூட்டு வலி அதிகமாகிட்டே தான் இருக்கு, வலி குறையவே இல்லைன்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் தூங்கவே மாட்டேன்றாங்க. ஓகே, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, 3 இயர்ஸாவே பெயின் இருக்கு. இப்ப ஒரு 6 மாசம் லைட்டா வலி இருக்க மாதிரி இருந்துச்சு, இப்ப 2 வருஷமா ரொம்ப வலியா இருக்கு சொல்றாங்க. ஓகே, மெனோபாஸ் ஆயிடுச்சா? பீரியட் ஸ்டாப் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆமா, பீரியட் ஸ்டாப் ஆகி நான் 4 இயர்ஸ் ஆகுது. எஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும், ஹார்மோனல் லெவல்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும், யூட்ரஸும் நம்மளுக்கு வலிமை இழக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் மோஸ்ட் ப்ராபபிளி நிறைய லேடிஸ்க்கு வந்து 45 தாண்டினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மூட்டு வலிகள் வர ஆரம்பிக்குது. கால்சியமுடைய இது வந்து நம்மளுக்கு உடம்புல அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்காது. எஸ்ட்ரோஜன் தான் நம்மளுக்கு கால்சியம் மெட்டபாலிசம்க்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அப்போ அது வந்து நம்மளுக்கு தடைப்படுறப்போ நம்மளுக்கு மூட்டுகளுக்கு போதுமான அளவு ஸ்ட்ரென்த் இல்லாதனால நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கூடவே சேர்த்து வெயிட்டு, நார்மலாகவே வந்து மெனோபாஸ் டைமில் வந்து லேடிஸ்க்கு கண்டிப்பாக வெயிட்டும் போட ஆரம்பிக்கும். ஒன்ஸ் நம்மளுக்கு ப்ரெக்னன்சி முடிஞ்சதுக்கப்புறம் லாக்டேஷன் பீரியடில் ஒரு வெயிட் போடுவாங்க, ப்ரெக்னன்சி டைம் வெயிட் போடுவாங்க, அந்த டைம் எல்லாமே வந்து மூட்டுகளில் வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிறது தான் லேடிஸ்க்கு வந்து சீக்கிரமாகவே இயர்லியஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு மூட்டு வலிகள் வந்து காணப்படுறதுக்கு ஒரு காரணம். இப்போது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சத்து நம்மளுக்கு எங்கேருந்துலாம் நம்மளுக்கு சத்து வரும், எந்த உணவுகளில் இருந்தால் சத்து வரும் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம தேடி அதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட்டை வந்து ஃபஸ்ட்டு ரெகுலர் பண்ண ஆரம்பிக்கணும்.
பழசு இந்த மாதிரி இதெல்லாமே ஹீட் பண்ணி சாப்பிட்றது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்றது, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கு செஞ்சு சாப்பிட்றத வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீஹீட் பண்ணி பண்ணி பொருட்களை சாப்பிட்டிங்க அப்படின்னா அதுலேயும் நம்மளுக்கு பாக்டீரியல் கண்டாமினேஷன் இருக்கும், அது வந்து நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ஒத்துக்காது. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாயிண்டில் தான் நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸை வந்து உண்டு பண்ணிவிடும். அதே மாதிரி ரொம்ப புளிப்பு தன்மை ஏறின அதிகமாக ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸு, இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து இட்லி தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 days ஒன்ஸ்னாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருக்கோம்னு சொல்லுவீங்க, பட் ஆனால் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக ஃபர்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளேயே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தாலும் பயங்கரமாக ஃபர்மெண்டேஷன் வந்து மாற ஆரம்பிக்கும். 1 or 2 days உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அது ஒரு 4th day, 5th day அந்த மாதிரி தாண்டறப்போ, அதிக ஃபர்மெண்டேஷன் ஆகிறப்போ, அதை நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம கன்சியூம் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்ம ஜாயின்ஸை வந்து ஸ்டிஃப்னஸ் ஆக்கிவிடும். அந்த டைம் வந்து நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கும்போது, இல்லாட்டி குனிஞ்சு எந்திரிக்கிறப்போ, உட்கார்ந்து எந்திரிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டிஃப்னஸை வந்து நம்ம ஜாயிண்டில் வந்து ஏற்படுத்தி விடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ஒரு 1 or 2 days கழித்து அதுவே வந்து ரிலீவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பழக்கம் வச்சிட்ருக்கிறதுனால தான் இது வந்து என்ன ஆகுது, 1 or 2 years தாண்டி நம்மளுக்கு மூட்டுகளில் நம்மளுக்கு அந்த வாயு தேக்கம் வந்து என்ன பண்ணுது, நம்மளோட லிகமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து ரொம்ப வீக் பண்ணி விட்டுறது. அப்புறம் நம்மளுக்கு வலிகளாக நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடுது. அப்புறம் மேஜர் இஷ்யூ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம். நம்மளுக்கு இன்டைஜஷன் இருக்கிறதுனால, க்ரானிக்காக நம்மளுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால, க்ரானிக்காக நம்மளுக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லாட்டி வாயு தொந்தரவு ஏதாவது இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் நம்மளுக்கு க்ரானிக்காக நம்மளுக்கு இருந்தது அப்படின்னாலும் முழங்கால் மூட்டுகளில் நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் ஏற்படும். ஏற்பட்டதுக்கப்புறம் நாளடைவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு மூட்டு வலிகளாக தான் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட மூட்டு வலிகள் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் வலிக்காக வலி நிவாரண மாத்திரைகள் ஃபஸ்ட் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அதுக்கும் கேட்காது, அப்புறம் ஸ்டெராய்டு மருத்துவம் வந்து எடுக்க ஆரம்பிப்பீங்க, அப்புறம் அதுக்கும் ஒரு சில இது கேட்காது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து மூட்டு வந்து ரொம்ப தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் வந்து சர்ஜரின்னு போவீங்க. சர்ஜரி பண்ணாலும் நம்மளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காது, மற்ற இடங்களில் நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். சர்ஜரி பண்ண இடத்துலையும் நம்மளுக்கு பெயின் இருக்கும், தாங்கி தாங்கி நடக்கும்போதும் நம்மளுக்கு வந்து ரொம்ப பெயின் வந்து சிவியராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு நிறைய போக போக இருக்குது. பட் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் நம்ம மூட்டுகளை வந்து அழகாக நம்ம ஹெல்த்தியாக பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல், எங்களோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் வந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய மருத்துவமனைக்கு வர்றப்போ சர்ஜரி எல்லாமே வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டு பயந்து போய் வர பேஷண்ட்ஸ் தான் நிறைய பேர் வருவாங்க. இந்த மாதிரி சர்ஜரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, அதுக்கு முன்னாடி வந்து இதில் ஏதாவது சரியாகுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன் நான் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட் எங்களோட மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய 1 month மெடிசன் சாப்பிட்டு இமீடியட்டாக வலி குறைஞ்சிருக்கு, என்னால் நல்லா நடக்க முடியுது அப்படின்னு சொல்லி பேஷண்ட் சொல்லி அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து மருந்துகள் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு 3-4 months ரெகுலராக எடுப்பாங்க. எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லாவே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அவங்களுக்கு குணமான மாதிரி ஆகிடும். இருந்தாலும் இன்னும் 2-3 months சேர்த்து எடுக்கும்போது தான் நம்மளுக்கு மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசைகள், தசை நார்கள், அந்த மூட்டுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சவ்வுகள் எல்லாமே, நம்மளுக்கு அந்த 2 எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய கார்ட்லேஜ் எல்லாமே நம்மளுக்கு வந்து திரும்ப நம்மளுக்கு அந்த சிதைவடைஞ்ச ஏரியா எல்லாமே நம்மளுக்கு வந்து ரிப்பேர் ஆகணும். திரும்ப அது எல்லாமே ரெஜுவினேட் ஆகணும், உருவாகணும். அது எல்லாமே அதுக்கு நம்ம ஒரு டைம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே நம்மளுக்கு மெச்சூர் ஆகி வரும். அதே மாதிரி சைனோவியல் ஃப்ளூயிடு செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த மெம்பரின் எல்லாமே நம்மளுக்கு சிதைவடைஞ்சிருக்கும். அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரீக்ரோத் ஆகி நம்மளுக்கு ரிப்பேர் ஆகி நம்மளுக்கு அதெல்லாம் நல்ல முறையில் நம்மளுக்கு வளர்ந்து வரணும். இதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கால அவகாசம் நம்ம கொடுக்கணும். அது வரைக்கும் கொடுத்து முறையான நாங்கள் கொடுக்கக்கூடிய மருத்துவத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு வர்ம சிகிச்சை, பஞ்சகர்ம சிகிச்சை, வெளிப்புற மருந்து சிகிச்சைகளும் கொடுப்போம். இதையும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ கண்டிப்பாக மூட்டு வலி சரியாகும். இது வந்து சர்ஜரிக்கு போகக்கூடிய பேஷண்ட்டு கூட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். சர்ஜரி வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்ம நடக்கவும் செய்யலாம், நல்லா நடக்கவும் செய்யலாம், மூட்டு வலியும் சரியாகும், நிரந்தரமாகவும் சரியாகும், திரும்ப வராமலும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போது எங்களோட ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எல்லா மாவட்டங்களையும் ஒரே மாதிரியான மருத்துவம் தான் கொடுத்துட்ருக்கோம். எல்லா இடத்துலையும் வந்து நல்லா படித்து அனுபவம் பெற்ற மருத்துவர்கள் தான் பணியாற்றி வந்துட்டுருக்காங்க. நாடி பார்த்து தான் வைத்தியம் கொடுப்பாங்க. அதனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக அந்த மூட்டு வலிகள் வந்து சரி பண்ணி கொண்டு வரலாம். அதே மாதிரி எங்களுடைய மருந்துகள் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது.
இப்போ சாதாரணமா வந்து நம்ம அலோபதியில இருக்கக்கூடிய நம்ம ஸ்டெராய்ட் பெயின் கில்லர்ஸ்க்கும் மூலிகைகள்ல நேச்சுரலா கிடைக்கக்கூடிய பெயின் ரிலீவர்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த மூலிகைகளில் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அந்த பெயின் ரிலீவர்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாது, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஏற்படுத்தாது. நான் சாதாரணமாக நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இஞ்சி, அதை காய வச்சா சுக்கு, அந்த சுக்கை வந்து தோல் நீக்கிட்டு அதை முறைப்படி நம்ம சுத்தி பண்ணி அதை மருந்துகளை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அதுனா அது ஒரு நேச்சுரலான வலி நிவாரணி. இந்த மாதிரி மருந்துகள் தான் நம்ம யூஸ் பண்ணி மருந்துகள் தயார் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஏற்படுத்தாது. கரெக்டாக நாங்கள் சொல்கிற அளவு வரைக்கும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா மூட்டு வலிகளை வந்து நிரந்தரமாக குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம். இப்போ இன்றைக்கி நம்ம தலைவலி, குறிப்பாக இந்த ஒற்றை தலைவலி பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் என்னென்ன காரணங்கள்னால இந்த தலைவலி வருதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, மேற்கொண்டு வேறு என்ன காரணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஓகே, இப்போது ஒரு சில பேர்த்துக்கெலாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தலைவலி பார்த்துக்கிட்டிங்கன்னா குத்துற மாதிரி இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து சுத்தியல் எடுத்து தலையில் நங்குன்னு அடித்தோன்னா எந்த மாதிரி விண்ணுன்னு தெரிக்கிற மாதிரி ஒரு பெயின் ஒரு சில பேர்த்துக்கெலாம் இருக்கும். இந்த மாதிரி தலைவலிலாம் வந்து என்ன காரணங்கள்னால நம்மளுக்கு வருதுன்னு பார்த்துக்கிட்டோன்னா மூளையில் வந்து அதிகப்படியான வாயு வந்து நம்மளுக்கு சேர்றதுனால. நம்மளுக்கு சாதாரணமாக நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து நம்மளுக்கு உடம்புல, அதே மாதிரி மார்பு கீழ்ப்பகுதியில், ஜாயின்ஸில், இங்கே மட்டும்தான் நம்ம தேங்குதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் ஆனால் அதே வாய்வு வந்து நம்மளுக்கு மூளை பகுதிகளில் நம்மளுக்கு போய் தேக்கம் நம்மளுக்கு கொடுத்தாலும் நம்மளுக்கு தலைவலிகள் நம்மளுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வாதம் நம்ம உடம்புல தன்னளவு ஜாஸ்தி ஆகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து தலைவலி. நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு, ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு சில பேர்த்துக்கு தலைவலி ஒரு சில பேர்த்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த தலைவலி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வேறு ஏதோ சும்மா ஒத்த தலைவலி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே விட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் தலைவலி வந்து அவங்களுக்கு கண்டினியூஸாக அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், அதை கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. அடுத்து திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கை கால் வராமல் போயிடும், ஸ்ட்ரோக் மாதிரி ஆகிடும். என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளட் நம்மளுக்கு வந்து வாதம் நம்ம உடம்புல அதிகமாகி நம்மளுக்கு குருதி கசிவு நம்மளுக்கு சின்ன சின்னதாக நம்மளுக்கு வந்து நடந்துட்டுருக்கோம். அப்போது நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம பிளட் வெசலை நம்மளுக்கு பிளாக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து டக்குன்னு நம்மளுக்கு ஸ்ட்ரோக் மாதிரி வரும். அது ப்ரீவியஸாக அது நடக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து தலைவலி வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, க்ரானிக்காக லிவரில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஆல்கோஹாலிக் அடிக்ட்ஸாக இருக்காங்க, ஆல்கோஹால்னால லிவர் செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பாதிப்படைஞ்சிருக்கு, இல்லை லிவருடைய சைஸ் வந்து நம்மளுக்கு வீங்கி இருக்குது, அதனுடைய எக்கோ டெக்ஸ்சர், அதனுடைய பேட்டர்ன், அதனுடைய செல்ஸ் பேட்டர்ன் எல்லாமே நம்மளுக்கு மாறி இருக்குது. அதே மாதிரி அசைட்டிஸ் கண்டிஷனு, க்ரானிக் லிவர் ஃபெயிலியர் கண்டிஷன், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வர்றதுக்கு முன்னாடி தலைவலி நம்மளுக்கு இருக்கும். எதுக்கு இந்த தலைவலி இருக்குன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி தலைவலி உணர்த்துது அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய டிசீஸ் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து ஒரு வகையான தலைவலி, எல்லா தலைவலிக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி பெயின் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தலைவலியில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தலை ஃபுல்லாகவே வலிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மண்டை குத்து இந்த மாதிரி டைப்லலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மூளையில் நம்மளுக்கு வாய்வு நம்மளுக்கு சேர்றதுனால தலை ஃபுல்லாமே நம்மளுக்கு பெயின் இருக்கும், கம்ப்ளீட்டாக ஹோல் தலையும் நம்மளுக்கு பெயின் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு முன் தலையில் இங்கே மட்டும் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, பின்னாடி மட்டும் எனக்கு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க, உச்சியில் மட்டும் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க, பிடரியில் மட்டும் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் நெத்தி போட்டில் கரெக்டாக வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இந்த இடத்துல ஒரு சில பேர் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து பெயின் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுவாங்க. இது தலையில் வாய்வு சேர்ந்தது அப்படின்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு தலைவலி இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பிளட் கிளாட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு தலைவலி நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி நம்மளுக்கு வந்து வாய்வு தொந்தரவு நம்மளுக்கு சேர்றதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு தலைவலி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கபாலத்தில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த நீர் தேக்கம், நம்மளுக்கு அந்த சைனஸில் ஏற்படக்கூடிய சேர்ந்துருக்கக்கூடிய சைனஸில் வந்து ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன்ஸு, நம்மளுக்கு ஏதாவது ட்ரெயின் ஆகாமல் சரியாக அந்த ஃப்ளூயிட் எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த சைனசைட்டிஸ் பேசேஜ் வழியாக நம்மளுக்கு ட்ரெயின் ஆகாமல் இருந்தது அப்படின்னாலும் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்னால நம்மளுக்கு தலைவலி ஏற்பட ஆரம்பிக்கும், சளி தொந்தரவுனால தலைவலி ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சரியான தூக்கம் சரியாக இல்லை, கண்டினியூஸாக ஒரு 2-3 நாள் வந்து சரியாக தூங்காமல் இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு தலைவலி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு வந்து இரிட்டேஷன்ஸ்னால
நாய்ஸ் இரிட்டேஷனு, இந்த மாதிரி அதிகப்படியான சவுண்ட்ஸ் ஏதாவது கேட்குறது, அதே மாதிரி ரொம்ப வெஹிக்கிள் சவுண்ட்ஸு, இந்த மாதிரி சவுண்ட்ஸு, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் எமிட் ஆகக்கூடிய அந்த ஹை கிரேட் சவுண்ட்ஸு, சவுண்ட் ஃப்ரீக்குவன்சிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து காது நரம்புகள் நம்மளுக்கு வந்து பாதிக்கப்பட்டு ஒரு சில பேர்த்துக்கு தலைவலிகள் வந்து வர ஆரம்பிக்குது. இதெல்லாமே பேசிக் தலைவலி வர்றதுக்குரிய காரணங்கள். இந்த மாதிரி காரணங்கள் ஃபஸ்ட்டு தலைவலிக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு எதனால் அந்த தலைவலி வந்திருக்கு அப்படின்றத காரணத்தை ஃபஸ்ட்டு அறிஞ்சிட்டோம் அப்படின்னா தான் அதுக்கேற்ற மாதிரியான முறையான சிகிச்சை முறைகள் கொடுக்கும்போது தான் தலைவலி வந்து நிரந்தரமாக குணமாகும், திரும்ப வராமல் இருக்கும். அப்படி இல்லாட்டி தொடர்ந்து நம்ம பெயின் கில்லர் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா லைஃப் லாங் நம்ம தலைவலி வச்சுட்டே இருக்க வேண்டிதான். பெயின் கில்லர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து வலிமை இழக்க ஆரம்பிச்சிடும். பெயின் கில்லர்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிட்னி டேமேஜ் வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வுகள் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்களே வந்து நீங்கள் நெட்டில் கூட ரெஃபர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் அதை ஃபுல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு காரணங்கள் எதனால நம்மளுக்கு தலைவலி வருது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான முறையான மூலிகை சிகிச்சை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாயிரும். ஒரு சில தலைவலி எல்லாமே ஒத்தனம் எடுத்தாவே சரியாயிரும். ஒத்தனம் நல்லா ஹீட் பண்ணி சுடுதண்ணி இல்லாட்டி அதை வந்து உப்புக்கள் கட்டி நம்ம முக்கி நம்ம ஒத்தனை கொடுத்தாவே ஒரு சில தலைவலி வந்து போயிடும். தவிடு வச்சு ஹீட் பண்ணி ஒத்தனை கொடுத்தாவே ஒரு சில தலைவலி போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்மளுக்கு மஞ்சள் சுக்கு இதெல்லாத்தையும் விளக்கு நுனியில் நம்ம தீல சுட்டு அதுலேருந்து வரக்கூடிய புகையை நம்ம உள்ளுக்குள்ளே முகர்ந்தாலே ஒரு சில தலைவலி விட்டுரும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த கண்ணங்கத்திரி பழத்தை காய வச்சு அதனுடைய புகையை வந்து நம்ம உள்ளே பிடிச்சாவே ஒரு சில தலைவலி விட்டுரும். சாம்பிராணி பால் சாம்பிராணிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டு அதனுடைய ஸ்மெல்லை வந்து நம்ம உள்ளே நுகர்ந்தாவே ஒரு சில தலைவலிலாம் விட்டுரும். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக எடுக்கக்கூடிய நம்ம அந்த இதுலேயே நம்மளுக்கு தலைவலி வந்து நம்மளுக்கு விட ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து நம்ம இன்டர்னலாக தான் எடுத்து தான் நம்ம வந்து மருந்துகள் எடுத்து தான் சரி பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு சில தலைவலிகள் இருக்குது, பித்தம் ஜாஸ்தி ஆகிறதுனால, அசிடிட்டி ஜாஸ்தி ஆகிறதுனால, நீர் தேக்கத்தினால, அதே மாதிரி நம்மளுக்கு கண் நரம்புகள் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கோளாறுகள்னால, இந்த மாதிரி தலைவலிகள் எல்லாமே வந்து மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுத்தால் மட்டும்தான் அந்த தலைவலி வந்து குணமாகும். அதுவும் வந்து நம்ம குறிப்பிட்ட காலம் மருந்தான் நம்ம எடுக்க சொல்கிறோம், ஒரு 3-4 மந்த்ஸ் மட்டும்தான் நம்ம எடுக்க சொல்கிறோம். அது வரைக்கும் எடுத்தாவே கம்ப்ளீட்டாக தலைவலி வந்து நம்மளுக்கு சரியாயிடும். திரும்ப திரும்ப நம்ம வந்து லைஃப் லாங் நம்ம மெடிக்கேஷன்ஸுக்கு எடுத்துகிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. மருந்துகள் வந்து தலைவலிக்கு, மைக்ரைனுக்கு, ஒற்றை தலைவலிக்கு லைஃப் லாங் மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து கிடையாது. குறிப்பிட்ட நாள் வரைக்கும், ஒரு 3-4 மாதம் வரைக்கும் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டாவே போதுமானது, திரும்ப அந்த தலைவலி வராது. எங்களோட மருத்துவமனையில் அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் தலைவலிக்காக இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே தலைவலி வந்து நம்ம எந்த ஒரு பெயின் கில்லர் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாகவே நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பேர் கோஸ்மா. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? திண்டுக்கல்ல. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேடம். உங்க வயசுமா? எனக்கு வயசு 54. ஓகேம்மா, டாக்டர் நேபில் தான்மா இருக்காங்க, உங்க கேள்வி என்ன? வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து மேடம், அதாவது கையெல்லாம் தோல் உரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சிகப்பு சிகப்பா தடிப்பு தடிப்பா வந்துச்சு. அப்ப வந்து நான் வந்து இங்கிலீஷ்ல ஆங்கில மருந்துதான் சாப்பிட்டேன். காப்பி அந்த கொப்பளம் எல்லாம் மறைஞ்சு அதெல்லாம் சரியாயிடுச்சு. சரி, ஆனா இந்த கையில மட்டும் இந்த உள்ளங்கையில அந்த விரல்ல வந்து தோல் உருண்டிக்கிட்டே இருக்கு. வெடிப்பு மலையிலயும் பொடுகு மாதிரி இருக்கு. ஆமா மேடம், வெடிப்பு. சரி, ஓகே, இது சொரியாசிஸ் மாதிரி வருது. தலையிலயும் காதுக்கு பின்னாடியும் தோல் உரியுது. அப்ப அவர் சொன்னாரு டாக்டர் வந்து, இது வந்து சொரியாசிஸ் மாதிரி மைல்ட் அட்டாக் ஆயிருக்குமா அப்படின்னு சொன்னார் அவர். அப்போ அந்த ஆங்கில மருந்து சாப்பிட்டப்போ 6 மாசம் வந்து கொஞ்சம் படிப்படியா குறைஞ்சிட்டு வந்த மாதிரி இருந்தது. இப்ப இந்த ஒரு மாசத்துல 20 நாள்ல வந்து அப்படியே திரும்ப முதல்ல அந்த தோல் உறிஞ்சது. அது எப்படி வந்து அது மாதிரி கையெல்லாம் தடிச்ச மாதிரி, வலி, எரிச்சல், நமைச்சல், அப்புறம் அரிப்பு எடுக்கிறது, கையெல்லாம் அரிப்பு எடுக்குது மேடம் ரொம்ப. சரி, ஓகே,
அம்மா இது சரியாயிடும், எங்களோட மருந்துவத்தில் சரியாயிடும், ஆங்கில மருந்து எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சரியாகிற மாதிரி தான் இருக்கும், எல்லாமே மறையிற மாதிரி தான் தெரியும். ஒன்ஸ் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அதை விட நிறையா ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. தோல் நோய் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அதை வந்து நம்ம வந்து ஏதோ க்ரீமு அந்த மாதிரிலாம் பூசி நம்ம வந்து அதை உள்ளே அடக்கி வைக்கக்கூடாது. அப்படி நம்மளுக்கு வந்து உள்ளே அடக்கி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வெளிப்புறத்தில் நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அதோடய இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக பிளட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு பரவ ஆரம்பிச்சிரும், அப்புறம் இல்லாத இடங்கள்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிரும். ஒன்ஸ் அந்த மருந்தை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்களோ இல்லை நாங்கள் அந்த மருந்தை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உடனே நம்மளுக்கு அது இல்லாத இடத்துலலாம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிரும், மொதல் இருந்ததை விட நம்மளுக்கு ஜாஸ்தியாகவே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிரும். அதனால தான் அந்த மாதிரி மருந்துக்களை வந்து ஸ்கின் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரத்தத்தை வந்து நம்ம சுத்தி பண்ணுற மாதிரியான மருந்துகள் நம்ம உள்ளே எடுக்கும்போது பிளட் நல்லா நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆகும்போது தான் தோலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு மறைய ஆரம்பிக்கும். பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பாடி ஹீட்டை வந்து நம்ம உள்ள மருந்துகள் எடுத்து நம்ம நடைமுறைகளை நம்ம மாற்றினா மட்டும்தான் ஹீட்டை வந்து நம்ம குறைக்க முடியும். பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு பாடி ஹீட்டை குறைச்சா தான் நம்மளுக்கு வெடிப்புகள் விடாமல் நம்மளுக்கு இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம வெளியே நம்ம ஆயின்மெண்ட் மட்டும் நம்ம ஏதாவது அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம், ஏதாவது கம்ப்ரெஸ் பண்ணி வைக்கிற மாதிரியான மருந்துகள் மட்டும் எடுத்துக்கிட்டு இம்யூனோ சப்ரெசிவ் ட்ரக்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்படி ஹீட் வந்து நம்மளுக்கு குறையும்? சாதாரணமாக நம்ம டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணாவே அதுவே ஒரு ஹீட் நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அப்போது இம்யூனோ சப்ரெசிவ் ட்ரக்ஸ் தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கப்போ அது வந்து இம்யூனிட்டியை வந்து உங்களுக்கு சப்ரெஸ் பண்ணி வைக்குமே தவிர பாடி ஹீட்டை வந்து ஒருபோதும் குறைக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வெடிப்பு அப்படியே தான் இருக்கும், விழுந்துட்டே தான் இருக்கும். வெடிப்பு வந்து ரொம்ப சிவியர் ஆச்சு அப்படின்னா வலிக்க ஆரம்பிச்சிரும், அதுலேருந்து பிளட்டு கசிய ஆரம்பிக்கும், சீலெல்லாம் கசிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டே தான் இருக்கும், இது சரியாகாது அந்த மாதிரி வைத்தியத்துக்கு. அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா பாடி ஹீட்டை நம்ம குறைச்சோம் அப்படின்னா தானாக வெடிப்புகள் எல்லாமே நம்மளுக்கு மூட ஆரம்பிக்கும், வெடிப்பு எல்லாமே அது எல்லாமே ஜாயின் ஆகி நம்மளுக்கு ஸ்கின் வந்து நம்மளுக்கு நார்மலாக நம்மளுடைய நார்மல் ஸ்கின் எப்படி இருக்குமோ நார்மலாக நம்மளுக்கு உள்ளங்கை எப்படி இருக்குமோ அது மாதிரி மாற ஆரம்பிக்கும். அடுத்து அந்த டெட் செல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து செதில் செதிலாக நம்மளுக்கு உதிர்ந்துக்கிட்டே வருது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி வந்து நம்மளுக்கு கரெக்டாகாத ஐஜிஇ லெவல்ஸ் நம்மளுக்கு படிப்படியாக நம்மளுக்கு குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னா அந்த செதில் உதிர்றது வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். செதில் உதிர்றது வந்து எப்படி நம்மளுக்கு வந்து குணமாகும் அப்படின்னா அந்த செதில் எல்லாமே உதிர்ந்து கீழே கொட்டி கொட்டி தான் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து நல்ல ஸ்கின்னாக நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு ப்ராசஸ் நம்மளுடைய உடம்புல நம்மளுக்கு நடக்க ஆரம்பிச்சிரும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரப்போ அதே மாதிரி மேற்கொண்டு ட்ரை ஆக விடாமல் அதே மாதிரி நம்மளுக்கு வெடிப்பு படைகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு சரிப்படுத்துறதுக்கு வெளிப்பூச்சி எண்ணெய்கள் வந்து கொடுக்குறோம், அதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி குளியல் பொடி வந்து கொடுக்குறோம். எதுக்கு குளியல் பொடி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டெட் ஸ்கின்ஸு அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து வேகமாக நம்மளுக்கு வந்து பாடியை விட்டு நம்மளுக்கு எலிமினேட் ஆகிடும். நம்ம அது வந்து தேய்ச்சி நம்ம குளிக்கிறப்போ அதனுடைய சுரசுரப்பு தன்மை வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெட் ஸ்கின்ஸு டெட் செல்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி கொடுத்துரும், க்ளீனாக வாஷ் பண்ணி கொடுத்துரும். அப்போ நம்மளுக்கு திரும்ப உள்ளேருந்து உற்பத்தி ஆகி வரக்கூடிய புது தோல் புது ஸ்கின் வந்து நல்லா நம்மளுக்கு உருவாகி வரும். அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த படைகள் எல்லாமே மறைய ஆரம்பிச்சிரும், ஒரு மாதிரி டார்க் பிக்மெண்ட்டாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு புண் எப்படி நம்மளுக்கு ஆறுமோ அந்த மாதிரி நம்மளுக்கு திரும்ப அப்படி மாறி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தோல் நிறத்துக்கு நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி படிப்படியாக நம்மளுக்கு நிறமும் நம்மளுக்கு அந்த பேட்ச் இருக்கக்கூடிய நிறமும் நம்மளுக்கு மாறி நார்மலாக நம்ம ஸ்கின் கலருக்கு நம்மளுக்கு வந்துடும். உடம்புல வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு சோரியாசிஸ் இருந்தது அப்படின்ற ஒரு தடமே இல்லாத அளவுக்கு மாற ஆரம்பிச்சிரும் நம்மளுக்கு. ஸோ அந்தளவுக்கு எங்களுடைய மருந்துகள் வந்து சோரியாசிஸ்க்கு வந்து நல்ல வகையில் தீர்வும் கொடுக்குது. அதே மாதிரி நாங்கள் தொடர்ந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாங்கள் சாப்பிட சொல்லுவோம். இப்போது நோய் வந்து 5 வருஷமா 10 வருஷமா இருக்குது அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 10 மாசம்னாலும் மருந்துகள் வந்து எடுக்க ஆரம்பிக்கணும். நோய் 1 வருஷம் 2 வருஷம் இருக்குது, இப்போ தான் 6 மாசமா இருக்குது அப்படின்னா 3 to 6 months வந்து நம்ம மருந்துகள் எடுத்துட்டோம் அப்படின்னாவே சரியாயிரும், பூரணமாகவும் குணமாயிரும், திரும்பியும் வராது. சோரியாசிஸ்க்கு வந்து எங்களுடைய மருத்துவமனையில் தான் தலை சிறந்த மருத்துவம் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ சோரியாசிஸ்க்கு கரெக்டாக மருத்துகள் வந்து சொல்கிறபடி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா திரும்ப வராமலும் இருக்கும், அதே மாதிரி இந்த நோய் வந்து வேகமாகவும் சரியாகவும் ஆரம்பிக்கும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்தில் கம்ப்ளீட்டாக 1 monthலேயே உங்களுக்கு பேச்சஸ் எல்லாமே உங்களுக்கு மறைய ஆரம்பிச்சிரும், செதில் உதிர்தல் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாப் ஆகி நார்மல் ஆகிடும். ஒரு 3-4 months ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப வரவே வராது. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜெசி மேடம். எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா?
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேடூர் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்க வயசுமா? வயசு 23 வயசு மேடம். ஓகேமா, டாக்டர் நேபல் தாமா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம், முது 2 மாசமா வலிக்குது மேடம். ஓகே, 23 இயர்ஸ்ல முதுகு வலி இருக்கா? காலும் வலி இருக்கு. கண்டிப்பா பிரெக்னன்சில வெயிட் அதிகமா கேரி பண்ணிருப்பீங்க இல்லையா, பேபியோட வெயிட் எல்லாமே. அதனால பேக் போன் வீக்கா இருந்தது அப்படின்னா பெயின் இருக்கும் ஆஃப்டர் டெலிவரி எல்லாத்துக்குமே. அந்த ஒரு சில பேர்த்துக்கு வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெலிவரியில ஸ்ட்ரெயின் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேபி நம்மளுக்கு வெளியே வர பொசிஷன்னாலையும் நம்மளுக்கு பேக் போன்ல நம்மளுக்கு ஏதாவது வீக்கா இருந்தது அப்படின்னா டக்குனு நம்மளுக்கு ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணுறப்போ வைக்கிறப்போ நம்மளுக்கு டிஸ்க் ஏதாவது நம்மளுக்கு இதாகும். ஸோ அதே மாதிரி பேபி கேரி பண்ணிகிட்டு இருக்கப்போ என்ன பண்ணியிருந்துருப்பீங்க, ஒன்று ஏதாவது கீழே குனிஞ்சு எடுக்கிறப்போ இல்லை வெயிட் ஏதாவது தூக்குறப்போ ஏதாவது நீங்கள் மிஸ்டேக்கன் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த இதனாலையும் டிஸ்க் ஏதாவது நம்மளுக்கு வந்து ப்ரொட்ரூட் ஆகி நம்மளுக்கு வெளியே வந்திருக்கலாம். அப்படி இல்லாட்டி டிஸ்க் நம்மளுக்கு பல்ஜ் ஆகியிருக்கலாம். அப்படி இல்லாட்டி டிஸ்கில் வந்து கிராக்ஸ் ஏதாவது விட்டுருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு பேக் பெயின் வரும். இல்லை சின்ன வயசில் எங்கேயாவது விழுந்திருந்தீங்க, சின்ன பிள்ளையில விழுந்துருப்போ அந்த டைம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ கழிச்சு நம்மளுக்கு வந்து பேக் போன் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இழக்கும் போது நம்மளுக்கு அந்த பெயின் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்னால கூட உங்களுக்கு பேக் பெயின் வந்து வந்திருக்கலாம். ஸோ இது எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் முதுகு தண்டுவட வலிக்கு எல்லாத்துக்குமே நல்ல சிறப்பான முறையில் சிகிச்சைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். காஞ்சிபுரத்தில் எங்களுடைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய முறைகள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். சாதாரணமாக தலைமுறை தலைமுறையாக பண்ணிகிட்ருக்கக்கூடிய மருத்துவமனையில் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாமே தரமான மூலிகை மருந்துகள் தான் வச்சு வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது வைத்தியம் பண்ணுறப்போ நம்மளுக்கு சாதாரணமாக 1 தலைமுறை 2 தலைமுறையோடு வந்து வைத்தியம் வந்து ஸ்டாப் ஆகிடும் எந்த ஒரு துறையாக இருந்தாலும். ஆனால் தலைமுறை தலைமுறையாக 4 தலைமுறைகள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்தளவுக்கு மூலிகை மருந்துகள் வந்து நல்லா கேட்குறதுனாலையும் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நல்லா குணமாகறதுனாலையும் தான் இவ்வளோ தூரம் தாண்டி நம்மளால் வைத்தியம் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. அப்போது நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து தரமான மூலிகைகள் தான், தரமாக சுத்தி செய்யப்பட்ட மூலிகைகள் தான், எல்லாமே வந்து லைசன்ஸோட ஜிஎம்பி சர்டிஃபிகேட்டோட தான் நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி மருந்துகள் வந்து சுத்தி பண்ணி தயார் பண்ணுறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வந்து இருக்காது. அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மருத்துவமனைக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாடி பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது, உடம்புல எந்தெந்த பித்தம் அதிகமாக இருக்கா, கபம் அதிகமாக இருக்கா, வாதம் அதிகமாக இருக்கா அப்படின்றத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான முறையான சிகிச்சை வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியாகி வரும். அந்த மாதிரி உன்னதமான சிகிச்சை முறைகள் தான் எங்களோட மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டும் கண்டிப்பான முறையில் வந்து நம்ம சரியாகிற மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து பயப்பட வேண்டாம், மெடிசன்ஸ் எடுக்கிறப்போ வந்து பயமும் வேண்டாம், சைட் எஃபெக்ட்ஸ் வந்து எதுவும் இருக்காது. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன்னார்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டே ஒரு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டிலன் கிரிட்டிக்கட்டலிங் பேஃப் யூ ஆல்.